ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பார்ட் ஒன்னோட கண்டினியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நட்சத்திரத்தின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள எட்டு வகையான நட்சத்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை விஷன் ஆன் ஸ்கை. புரோட்டோ ஸ்டார், டீ டவுரி ஸ்டார், மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார், ரெட் ஜெயின் ஸ்டார், ஒயிட் டிராஃப்ட் ஸ்டார், ரெட் டிராஃப்ட் ஸ்டார், நியூட்ரோ ஸ்டார், சூப்பர் ஜெயின் ஸ்டார், இதை பற்றி லைன் பை லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் புரோட்டோ ஸ்டார், முகிழ்மீன். இளம் நட்சத்திரங்கள் உருவாக காரணமே புரோட்டோ ஸ்டார் தான். புரோட்டோ ஸ்டார் என்பது ஒரு மாபெரும் மேகத்திலிருந்து கீழே சரிந்த வாயுவின் தொகுப்பாகும். அதன் மூலக்கூறு அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் தான். புரோட்டோஸ்டார்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் நமது சூரியனின் நிறை உருவாக்குவதற்கு அதை எடுத்துக்கொள்ளும் காலம் 10 லட்சம் ஆண்டுகள் ஆகும். இந்த நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுதுன்னா, அதன் மூலக்கூறுகளை சுற்றி இருக்கும் மேகத்திலிருந்து ஈர்ப்பு விசை மூலியமாக மேகத்தை சுருக்குகிறது. அதே நேரத்தில் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மற்றும் மேக்னெட்டிக் ப்ரெஷர் மூலியமாக மேகத்தை விரிவடைய செய்கிறது. இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்கிறதுனால அதில் ஏற்படும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால ஒரு வெடிப்பு ஏற்பட்டு இந்த புரோட்டோஸ்டார்னு சொல்லக்கூடிய இளம் வயது நட்சத்திரம் உருவாகுது. செகண்ட் ஒன், டீ டவுரி ஸ்டார். டீ டவுரி ஸ்டார் என்பது ஒரு நட்சத்திரம் உருவாக்கும் மற்றும் இளம் நட்சத்திரங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சியை அடைய காரணமானது தான் இந்த டீ டவுரி ஸ்டார். அது எப்படின்னா, புரோட்டோஸ்டார் உருவாக்க முடியும் நிலையில் இந்த டீ டவுரி ஸ்டார் நிகழ்கிறது. அது எப்படின்னா, ஈர்ப்பு அழுத்தம் கிராவிடேஷனல் ப்ரெஷர் மூலியமாக நட்சத்திரங்கள் தன் கூட்டில் வைத்திருக்கும். இந்த வகை டீ டவுரி ஸ்டார்கள் அதனோட மையப்புள்ளியான கோர் போதுமான அழுத்தம் மற்றும் வெப்பநிலை இல்லை, அதனால் அங்கே நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு ஏற்படாது. ஆனால் அவை மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார்னு சொல்லக்கூடிய டீ டவுரி ஸ்டாருக்கு அடுத்த கட்ட நிலை போல் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது இரண்டுமே ஒரே வெப்பநிலையில் இருக்கும். இந்த டீ டவுரி ஸ்டார் நம் சூரியனில் இருக்கும் சன் ஸ்பாட்னு சொல்லக்கூடிய இடம் அந்த அளவுக்கு தான் ஸ்டார் இருக்கும். ஆனால் இதில் எக்ஸ்ரே ஃப்ளாஷ் எரிப்பு மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்டெல்லார் நட்சத்திரம் காற்றை கொண்டிருக்கும். இந்த வகை நட்சத்திரங்கள் டீ டவுரி நிலையில் சுமார் 100 மில்லியன் ஆண்டுகள் இருக்கும். தேர்ட் ஒன், மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார், முக்கிய வரிசை நட்சத்திரம். நமது மில்கிவே கேலக்சியில் உள்ள பெரும்பாலான நட்சத்திரங்கள் மற்றும் இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த யுனிவர்ஸ் கூட ஒரு மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார்னால தான் உருவானது. இதில் நமது சூரியன் கூட ஒரு மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார் தான். மேலும் நமது சோலார் சிஸ்டமுக்கு அருகில் இருக்கும் சீரியஸ் மற்றும் ஆல்ஃபா சென்ட்ரி ஏ கூட இந்த மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார் வகை அளவு தான். ஆனால் இந்த வகை நட்சத்திரங்களின் அளவு, நிறை, பிரகாசம் இதெல்லாம் மாறுபடலாம். ஆனால் அவை அனைத்துமே ஒரே காரியத்தை தான் செய்கின்றது. நட்சத்திரத்தின் மையப்புள்ளியான கோரில் மிகப்பெரிய அளவிலான ஹைட்ரஜனில் இருந்து ஹீலியமாக மாற்றி ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அதாவது கிராவிட்டி ஈர்ப்பு விசை என்ன பண்ணுதுன்னா, நட்சத்திரத்தை உள்நோக்கி இழுக்கிறது. அதே போல் நட்சத்திரத்தில் இருக்கும் அனைத்து ஃபியூஷன் ரியாக்ஷனை லைட் ப்ரெஷர் ஒளி அழுத்தம் மூலயமா வெளிப்புறமாக தள்ளப்படுது. இப்படி உள்ளே மற்றும் வெளிப்புறமாக சமமான ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த நட்சத்திரம் ஒரு கோள வடிவத்தை, அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப் மெயின்டைன் ஆகுது. இந்த வகை நட்சத்திரம் குறைந்தபட்ச நிறையானது சூரியனின் நிறையை விட 0.08 மடங்கு அதிகமாகும், அல்லது 80 மடங்கு வியாழனின் நிறையை விட அதிகமாகும். இதன்படி நட்சத்திரங்கள் சூரியனை விட 100 மடங்கு அதிகமாக வளர முடியும். ஃபோர்த் ஒன், ரெட் ஜெயின் ஸ்டார். இந்த மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார் ஆனது அடுத்தது ரெட் ஜெயின் ஸ்டாராக மாறும். நம் சூரியன் கூட இன்னும் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெட் ஜெயின் ஸ்டாராக மாறிவிடும். அப்படி மாறுச்சுன்னா நம்ம சூரியனுடைய சைஸ் புதன், வெள்ளி, பூமி கிரகணத்தை விழுங்கிவிடும். அந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும். இந்த வகை நட்சத்திரங்கள் அதன் மையத்தில் கோரில் உள்ள ஹைட்ரஜனை உள் இழுத்து கொள்ளும்போது அங்கே ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆகாது. வெளிப்புற அடுக்குகள் சுருங்கும் போது அதன் மையத்தில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் பயன்படுத்தப்படும் போது ஹீலியத்தின் மேல் இருக்கும் ஓடுகள் விரிவடைந்து அங்கு ஃபியூஷன் ரியாக்ஷன் ஏற்படுகிறது. நட்சத்திரத்தின் அளவை பொறுத்து அது ஒரு ரெட் ஜெயின் ஸ்டார் அல்லது சூப்பர் ஜெயின் ஸ்டாராக மாறும். அடுத்தது
அடுத்ததாக பார்ட் டூவோட கண்டினியூஸ் வந்து பார்ட் த்ரீயில் பார்க்கலாம். அதில் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னா, சூப்பர் ஜெயின் ஸ்டார்னா என்ன, ஒயிட் டிராஃப்ட் ஸ்டார்னா என்ன, ரெட் டிராஃப்ட் ஸ்டார்னா என்ன, நியூட்ரல் ஸ்டார்னா என்னன்றதை பற்றி பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.